ஸோ ஆஸ் யூ ஆல் ரெக்வஸ்ட் நீங்கள் எல்லாருமே அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பற்றி நீங்கள் கிளியராக சொல்லுங்கள் பிரதர், அதில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத. நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஏன் ஹேருக்கு என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் கேட்டதுனால நான் கொஞ்சம் நெட்டில் உட்காந்து சர்ஃப் பண்ணி ஓகே இதில் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அண்ட் நான் இந்த வீடியோவில் ஏதாவது சில விஷயத்தை மென்ஷன் பண்ணாமல் விட்டுறேன்னா கீழே காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிகாஸ் லைக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் 3 times ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ திரும்ப நான் என்றைக்குமே அதுக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். முதல்ல இந்த 3 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படிங்கிறத 3 விஷயமாக பிரிக்கலாம், லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங் அண்ட் கெரட்டின். ஸோ இந்த 3ஓட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, லைக் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஸோ இது வந்து நான் எப்போ பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயர் அப்போ இதை நான் பண்ணேன். இட் இஸ் லைக் அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் என் லைஃப்பில் பண்ணது. பிகாஸ் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ராசஸில் 2 times பண்ணுவாங்க. நான் எனக்கு பண்ணதை நான் சொல்கிறேன், நான் எனக்கு இது கிளியராக தெரியுமா எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு லிக்விட் தலைவி தலையில் கொண்டாரு உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செகண்ட் டைம் ஒரு லிக்விட் எடுத்து தலையில் தடவி அதுதான் அந்த ஸ்ட்ரைட்னிங் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அயனிங் மிஷினை வச்சு அப்படியே வேகமாக ஸ்ட்ரைட் பண்ணி விட்டதில் நான் சினிமாவில் பார்த்துக்கும் போது சிம்பு மாதிரி வரும், இல்லை ஒரு ஃபாரின் ஆக்டர் மாதிரி வரும்னு நினைச்சேன். எனக்கு கேவலமாக வந்து லைக் பங்க கேவலமாக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரைட் ஸ்கேல் மாதிரி கீழே விட்டால் முழுந்துடும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சில்கியராக ஸ்மூத்தாக இருந்துச்சு, அது பார்க்கவே ரொம்ப அக்ளியராக இருந்துச்சு. ஹேர் டென்சிட்டி ரொம்ப அதிகம், பட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண பிறகு ஹேர் டென்சிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் ஹீட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேருக்கு இருக்கிற தேவையான இன்கிரீடியன்ஸ், ஹேரோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே வீக் ஆகிடும். ஸோ இதில் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ் பர்மனெண்ட்டாக ஆகும். பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ஹீட் விடும் போது கண்டிப்பாக ஆகும். இன்னொன்று ஸ்கேல்ப் ரொம்ப இச்சி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இச்சி ஸ்கேல்ப் வர ஆரம்பிச்சிருச்சு, ட்ரை ஆகமிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டைமில் டேண்ட்ரஃபும் ஈஸியாக உங்கள் தலையில் வந்து அட்டாச் ஆகிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் என்றைக்குமே பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் த ட்ரெண்ட், ட்ரெண்ட்லேயும் இல்லை. அண்ட் உங்களோட ஹேருக்கு மிகப்பெரிய டேமேஜ் கொடுக்க போதுன்னா அது ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் முடிஞ்ச வரைக்கும் யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது கன்க்ளூஷனாக ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன். அது லாஸ்ட்டாக சொல்கிறேன் பிகாஸ் அது வந்து இந்த 3ையுமே கன்க்ளூட் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நான் வீடியோட எண்டில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்னிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வரலினாலும் உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இது 100% இருந்துச்சுனா இது ஒரு 80% இருக்கும். ஸோ ஹேர் ஸ்மூத்னிங்கில் பார்த்தீங்கன்னா 2 times உங்களுக்கு வந்து இந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. முக்கியமான என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் இருக்கும், உங்களோட நேச்சுரல் ஹேரோட டெக்ஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும், எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகும், ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் ஆகும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளார போகவே கூடாது. நம்ம எல்லாரும் எதை பார்த்து பண்ணுறோம்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நமக்கு ரொம்ப கேர்லியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், இல்லை நம்ம ரொம்ப கெத்தாக தெரியணும் சூப்பராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேர் ஸ்மூத்னிங் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் உங்களோட ஹேர் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டு விஷயத்துக்கு உள்ளார போகவே போகாதீங்க. இது ரெண்டுலேயுமே காமனான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்அவுட்ஸ் நிறையா இருக்கும், அண்ட் ஹேர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேர் லாஸ் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும்போது, ஸோ ஹேர் லாஸ் நிறையா இருக்கும்போது உங்களோட ஹேர் வந்து அப்படியே என்ன பார்த்தா டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொட்ட விழுவது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் மேஜராக இது ரெண்டுலேயும் காமனாக பார்த்தது என்னன்னா, ஹேரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு எனக்கு. லைக் வந்து பிளாக் திக்காக இருந்த கலர் ரொம்ப ப்ரௌனாக செம்பட்டை, எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க பார்த்தீங்களா, டே செம்பட்டை முடி மாதிரி இருக்கடா, டே தலைக்கு என்ன தரலாம், முடி அப்படியே செம்பட்டையாக ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கண் கூட பார்த்தேன், பிகாஸ் என் ஹேர் வந்து ரொம்ப 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 ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மோர் ஓவர் வெயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண பிறகு என்னோட ஹேர் வந்து ரொம்பவே ப்ரௌனாக, ஏதோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, செம்பட்ட கலரில் நல்லாவே இல்லை என் முடி பார்க்கறது, எனக்கே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்மூத்னிங் பண்ணும்போது பட் என்னோட ஹேர் டெக்ஸ்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதே டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 6 months இருக்கும், 5 months இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே வரல. பிகாஸ் ஹேர் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகம், நம்ம ஹேர் மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு செலவு பண்ணணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதை மறந்துடுவோம் ஒரு டைம் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து 2 to 3 months இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே அது பிடிக்கல, ஹேர் க்ரோன் ஆன பிறகு நான் போய் முடி வெட்டிட்டு என்னோட பழைய டெக்ஸ்சருக்கு வரும்னு நினச்சேன். பட் பழைய டெக்ஸ்சருக்கு வரல, ரொம்ப கேவலமாக ரொம்ப ட்ரையாக ஃப்ரீ ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு.
அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலையிலேயே அடங்கலை முடியாததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் கெரட்டின் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் எப்போ பண்ணேன்னா 2020 பண்ணேன் நினைக்கிறேன். 2020 இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு கெரட்டின் பண்ணேன். லாக்டவுன் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு லாக்டவுன். நான் வந்து மே வந்து போய் எனக்காக வந்து அந்த சலூன் ஓப்பன் பண்ணி காலைல 7 மணிக்கு வந்து லைக் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த இந்த மூணு ட்ரீட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days வந்து ஹேரை குளிக்கக்கூடாது, தலையில் வந்து தண்ணி படக்கூடாதுன்னு வாங்க. பிகாஸ் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்போ தான் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே ஒரு 2 days விட்டிங்கன்னா தான் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படியே தலையில் இருக்கும். அண்ட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் என்னென்னா கெரட்டின் ஒரு நேச்சுரல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களை ஹேருக்கு நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி இந்த நேச்சுரல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் உங்கள் ஹேரில் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கெரட்டின் நீங்கள் ஆட் ஆன் பண்ணும்போது உங்கள் ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும், ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஃப்ரீஸி ஹேர்ஸ், ட்ரை ஹேர்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். இந்த மூணு விஷயத்தில் நான் சொன்னது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்போ கூட மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் வந்து நிறையா லைக் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஹேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. ப்ராப்ளம்ஸ்னால் லைக் அது மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக. லைக் இதை நான் வந்து என் பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வேறு வேறு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. என்னோட ஹேருக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அதனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ரொம்ப கரெக்டான ஒரு ரேஞ்ச் நமக்கு தேவையான ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி லைக் அலெக்ஸ் கோஸ்டாலாம் இருப்பார். ஸோ அலெக்ஸ் கோஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் லைக் பிரேசிலியன் ப்ரோ தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சன் ரேடியேஷன்ஸ்லேருந்து உங்களோட ஹேரை ரொம்பவே மெயின்டைன் பண்ணும். அண்ட் என்விரான்மெண்டல் டேமேஜ்லேருந்து உங்களோட ஹேரை ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் உங்களோட ஹேரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரேக்கேஜ்லேருந்து உங்களோட ஹேரை கொஞ்சம் காப்பாற்றி விடும். லைக் ரொம்பவே காப்பாற்றும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு பிரேக்கேஜ் எதுவும் நடக்கல, பட் நார்மல் ஹேராக எனக்கு மெயின்டைன் ஆனிச்சு. ஸோ இதில் முக்கியமான ஒரு கெமிக்கல் என்ன அனுப்பிடுவாங்கன்னா ஃபார்மாலிட்டிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலால் தான் இந்த கெரட்டின் இந்த ட்ரீட்மெண்ட்டே நடக்க போகுது. இந்த ஃபார்மாலிட்டி வந்து 0.02% மெயின்டைன் ஆச்சு, இல்லை அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஃபார்மாலிட்டி இருந்துச்சுன்னா இட்ஸ் லைக் ரெக்கமெண்டபிள், நம்ம பண்ணலாம், அதுக்கு மேலே தான் நமக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே போனுச்சுன்னா இந்த கேன்சர் அந்த மாதிரி வரும்னு நான் அது நெட்டில் படிக்கும்போது நான் சில விஷயங்கள் படித்தேன். அண்ட் நீங்கள் பண்ணுற இந்த மூணு விஷயத்துலேயும் நான் என்ன காமனாக சொல்கிறேன்னா, சி கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுற சலூன் ரொம்பவே நீட்டாக இருக்கணும், அது என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் தெரியணும். ஸோ அந்த பிராண்ட் என்னங்கிறத நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அந்த பிராண்ட் நல்லா வெல் சர்டிஃபைட் பிராண்டு, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோப் இருக்கிற பிராண்டு, இல்லை வந்து மார்க்கெட்டில் ஓகே இது ஒரு ப்ரீமியம் பிராண்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போங்க. லைக் பிராண்டே தெரியாமல் சின்ன சலூனில் லைக் அதோட விஷயம் பற்றி தெரியாது, ஹேர் ஸ்டைலிஸ் லைக் ஹேரை பற்றி ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சவங்க கிட்ட போய் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் தெரியாதவங்க சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு சலூனில் போய் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சலூனில் போய் கெரட்டின் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அட் லாஸ்ட் என்னோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் இந்த மூணுமே பண்ணக்கூடாது. கெரட்டின் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசன் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஹேர் வந்து உங்களுக்குன்னு பை பர்த்தி ஒரு டெக்ஸ்டர் இருக்கும், ஹேர் டெக்ஸ்டர், அந்த ஹேர் டெக்ஸ்டர் உங்களுக்கு இருக்காது நீங்கள் அது போகும்போது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 5 months, 6 months நம்மளால் மெயின்டைனே பண்ண முடியாது, பிகாஸ் உங்கள் ஹேர் க்ரோத் மறுபடியும் நடந்துடும். ஸோ ஹேர் க்ரோத் நடக்கும்போது இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஹேர் க்ரோத் 5 months இவ்வளோ தூரம் வளரும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ரொம்ப கேர்லியாக மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் வந்து 5 months மெயின்டைன் பண்ணாலுமே ஹேர் க்ரோத் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஹேர் க்ரோத்தான இடம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸால் தான் சொல்கிறேன் இந்த மூணுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்களோட நேச்சுரல் டெக்ஸ்டர் ஆஃப் ஹேர்லேயே மெயின்டைன் பண்ண பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். பிகாஸ் இந்த அந்த வீடியோ இதில் நான் போட்டேன்னா 20-30 minutes ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடும். பிகாஸ் இதுவே உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும், பிகாஸ் நான் டெக்னிக்கலாக சொன்னால் எதுவுமே வந்து ஹேர் ஜாலியாக ஃபன்னாக சொல்லலை. பிகாஸ் இதில் ஃபன்னாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். உங்களோட ஹேர் டெக்ஸ்டர் ரொம்ப முக்கியங்க. ஸோ பை நேச்சுரலாகவே இருக்கிற ஹேர் டெக்ஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணாலும் 4 to 5 months தான். அண்ட் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸ். நான் ஒரு டைமும் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 2000 பே பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 3000, லாஸ்ட்டாக கெரட்டின் பண்ணும்போது லைக் 3.8 to 4000 பண்ணேன். மோர் ஓவர் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேருக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் ஹேராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ஹேர் எந்த ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும். கெரட்டின் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் எதுவாக இருந்தாலுமே மீடியம் லெவல் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருந்தால் தான் அட்லீஸ்ட் பண்ண முடியும். மீடியம் லெவலில் இருந்துச்சுன்னா ஹேர் ரொம்ப தொங்கி போயிடும், லாங் ஹேர் இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க போகுது, இல்லைனா இது அழகாகவே இருக்காது. ரொம்ப சின்ன ஹேர்ஸில் பண்ணவும் மாட்டாங்க. மீடியம் லென்த் ஹேருக்கே வந்து உங்களுக்கு ஒரு 3000 கேட்டுருவாங்க, லாங் ஹேர்னால் லைக் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டோர் ஆஃப் 5000 கேட்பாங்க.
ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா 6,000-7,000 பிகாஸ் லேடிஸ்லாம் போனாங்கன்னா 10,000-15,000 ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐம் நாட் ஷுர் அதிகமாக கூட இருக்கலாம் கம்மியாக கூட இருக்கலாம். பட் நான் பண்ணது லாஸ்ட்டாக பண்ணும்போது 3,500 அதுக்கே எனக்கு வந்து லைக் இவ்வளோ தூரம் மீடியம் ஹேர் இருந்துச்சு. அதுவே வந்து எனக்கு லாங் ஹேராக இருந்ததுன்னா கண்டிப்பாக 6,000-7,000 மேலே வாங்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒர்த்து போட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நீட்டான அழகான ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணும், கெரட்டின் பண்ணுங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மூணுமே ஆர்வ கோளாறுல தேவையில்லாமல் நான் போய் பண்ணது. அந்த மூணையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் நான் அதை பண்ணியிருக்கனால எனக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியும். அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 days தான் இருக்கும்போது 4th-5th day உங்கள் ஹேர் டெக்ஸ்டிலே உங்களுக்கே பிடிக்காது, ரொம்ப கேவலமாக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேர் ஸ்டைலையும் மாற்றவும் முடியாது அடுத்து ஒரு 4-5 months. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் திஸ். அதுக்கும் மீறி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேர் கரெக்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸும் நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோர் மேவரிக். சாடா வா, டேக் கேர், பீஸ் அவுட் பேபி.